வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக், பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக்? தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திடீர்னு டெல்லி வந்து புறப்பட்டு போயிருக்காரு பாத்தீங்களா. இப்ப இதன் எதிரொலியாக திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்புல இருந்து அவரை நீக்க போறாங்க. புதிய பாஜகவுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து அப்பாயின் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் அது மாதிரி பதிவு வந்து போட்டிருக்காரு. தமிழக பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விரைவில் இந்த அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் வந்து பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில். இப்போது அண்ணாமலை வந்து தமிழக அரசியலிருந்து வெளியேறிட்டார், இல்லை தமிழக அரசியலிருந்து ஒருவேளை அவரை வந்து நீக்கிட்டு வேற யாராவது ஒருத்தரை தமிழக பாஜகவுடைய தலைவராக போட்டால் யாருக்கு பெரிய லாஸ் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுக்கு பெரிய லாஸாக வந்து பார்க்குறேன். ஏன்னா ஒரு வலிமையான எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஜனநாயக நாட்டில் வலிமையான எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். வலிமையான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவரும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு தேதிக்கு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை செயல்பட்டுக்கு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அண்ணாமலை இல்லை அப்படின்னா அது வந்து மக்களுக்கான ஒரு லாஸாக வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் கடந்த 2 நாட்களை வந்து எடுத்துக்கலாம். கடந்த 48 மணி நேரத்தில் அண்ணாமலை எவ்வளவு கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிறத நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வந்து நடத்த போகிறாங்க. அது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன சொன்னார்? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் இந்த கார் ரேஸை நடத்துவதற்கு வசூல் பண்ணுறதுக்கு வந்து பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தொழில் முனைவோர்கள், சின்ன சின்ன தொழில் அதிபர்கள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட வந்து வசூல் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. 25,000 to 1,00,000 ரூபா வரைக்கும் வசூலிக்க வந்து அந்த தொழில் முனைவோர்கள் கட்டாயப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த வசூலிக்கக்கூடிய அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா யாருடைய பேரில் வந்து வசூலிக்கப்படுதுன்னா, ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் பெயரில் வசூலிக்கப்படுது. இந்த நிறுவனத்துடைய ஓனர் யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். அப்போ இது வந்து தற்செயல் கிடையாது அப்படின்னு ஒரு இஷ்யூவை வந்து கிளப்பியிருந்தாரு. இது ஒன்று, இந்த ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அண்ணாமலை முன் வச்சிருந்தாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். எப்பெல்லாம் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்படுறாங்களோ உடனடியாக அண்ணாமலை மத்திய வெளியுறவு மினிஸ்டருக்கு கடிதம் எழுதுறாரு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மட்டும்தான் வந்து கடிதம் எழுதுவாங்க. ஆனால் இப்போ பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலை அவர்கள் வெளியுறவு மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட கடிதம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெடுந்தீவு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தமிழக மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் மிஸ்ஸிங்கு, 2 பேரை வந்து இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் களமிறங்கி அந்த ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங் ஆகியிருக்காரு பார்த்தீங்களா, அவரை இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஃபைன் பண்ண தேடி கண்டுபிடிக்க உத்தரவிடணும் அப்படின்னும், ரெண்டாவது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட அந்த 2 பேரை விரைவாக மீட்டு இந்தியா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு. இது 2. 3வது என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கத்துடைய இந்த வேட்டி சேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த திட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்களால் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு. இந்த வேட்டி இலவச வேட்டி சேலையை வந்து தயாரிக்கிறதுக்கு நூல் கொள்முதல் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான ஒப்பந்தத்துக்கான அரசாணை எப்போதுமே ஜூன் மாதம் 1st week வந்து தொடங்கிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அதற்கான நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த அரசாணையை வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து வெளியிடவே இல்லை. அப்போ காலம் தாழ்த்தி கடைசி நேரத்தில் தனியார்கிட்ட கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காரு. இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சென்னை வியாசர் பாடியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான பொது வழியை ஆக்கிரமிச்சிருக்காரு. யார்? காங்கிரஸுடைய எம்எல்ஏ, வேளச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானா அவர்கள் ஆக்கிரமிச்சிருக்காரு. நீதிமன்றத்துடைய உத்தரவையும் அவர் வந்து மதிக்கலை. தலைமை செயலாளர் வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி உத்தரவிட்டிருக்காரு. அதன் பெயரில் அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வந்திருக்காங்க. அப்போ ஹசன் மௌலானா வந்து ஆட்களை வைத்து மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் என்னென்னா, மேகதாது அணை தொடர்பாக டிகே சிவகுமார் இருக்கார்ல, கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்காங்க, தமிழக அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட நீங்கள் வந்து இங்கே வைக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. பாஜக கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இதுதான், தமிழ்நாடுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல கிளியராக இருக்காங்க. இப்போ டிகே சிவகுமார் அவர்கள்ட்டையும் அதுதான் சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மேகதாது இஷ்யூவில் ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
தமிழக அரசாங்கத்தோட நான் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து அண்ணாமலை கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து 5வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட்டு, தென்காசி பக்கத்தில் அந்த குறிஞ்சான் குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாது மணல் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழக அரசாங்கமும் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழக பாஜக இந்த விவகாரத்தை அமித்ஷா அவர்கள்ட்ட கொண்டு போயிருக்காங்க. இது மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அங்கே விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக இந்த இஷ்யூவை அமித்ஷா அவர்கள்ட்ட கொண்டு போயிருக்காங்க. அதன் பிறகு குறிஞ்சான்குளம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாது மணல் எடுப்பதற்கான அந்த 7 அறிவிப்பு மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்களே, அதை தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை பற்றி கூட நான் நேற்று வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். இது 6. 7வது, டிபிஐ வளாகம் சென்னையில் இருக்குல்ல, அங்கே ஆசிரியர்கள் போராட்டம் வந்து நடத்த வந்திருக்காங்க. எதுக்காக? பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த ஊதியம் இருக்குது பார்த்தீங்களா, ஊதிய முரண்பாடை வந்து சரி செய்யணும், 243 ஜிஓ நம்பர் 243 வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் போராட்டம் வந்திருக்காங்க. போராட்டம் வந்து ஆசிரியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை கண்டித்து அண்ணாமலை வந்து குரல் எழுப்பியிருக்காரு. கடைசி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 18 கிளை சிறைகளை வந்து மூட தமிழக அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதை கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து அறிக்கை வெளியிட்ட கொஞ்ச நேரத்தில், இல்லை இல்லை அந்த முடிவெல்லாம் இல்லை, கிளை சிறைகளை மூடக்கூடிய ஐடியா இல்லை அப்படின்னு சிறைத்துறை மினிஸ்டர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவருடைய வாய்ஸ் வந்து ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, அப்பப்போ டக்கு டக்குன்னு பிரச்சனைக்கு வந்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்காரு. அதனால் அண்ணாமலையை தமிழக அரசியலிருந்து வெளியே தூக்கி வச்சா அது தமிழக மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு, பிஜேபிக்கு அது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் தான். அதனால் அண்ணாமலையுடைய சேவை தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. சோசியல் மீடியாவில் வர மாதிரி நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகவுடைய தலைவராக போகிறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே, ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இழப்பு வந்து பிஜேபிக்கு தான். ஏன்னா அண்ணாமலை மாதிரியான தொண்டர்களை முழுவதுமாக கவர்ந்த ஒரு தலைவரை வந்து நீக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை வந்து போட்டால் அது டெஃபினட்டாக பிஜேபிக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும். அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அப்போ படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த 4 பீரியடு டெம்பரவரியாக தலைவராக யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், நயினார் நாகேந்திரன் அவர்களை கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அண்ணாமலை படித்து முடிச்சுட்டு வந்த உடனேயே அந்த தலைவர் பொறுப்பை அண்ணாமலைகிட்ட கொடுத்தா அது சரியான ஒரு முடிவாக இருக்கும். பாஜக மேலிடம் எடுக்கக்கூடிய ஒரு சரியான முடிவாக அதுதான் இருக்க முடியும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.